வைரலா ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுதான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். கொரோனா வைரஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜென்ரலான ஒரு நார்மல் வைரஸ் கிடையாது, மனுஷங்களோட உயிருக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வைரஸா இப்ப அது மாறிட்டு வந்துட்டு இருக்கு. இதோட ஆரிஜின் பிளேஸ் வந்து சைனா. சைனால வந்துட்டு நம்ம ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம இந்தியால ஒரு பழக்கம் இருக்கும், ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு பழக்கம் இருக்கும். இங்கேயே வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிக்கன் சாப்பிடுறோம், மட்டன் சாப்பிடுறோம், ஃபிஷ் சாப்பிடுறோம், அதுக்கே சில காலம் தடையெல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இந்த டைம்ல இது சாப்பிடக்கூடாது, புரட்டாசி மாசம் வந்தா இந்த மாதிரி நீங்க விரதம் கடைபிடிக்கணும். ஆனா சைனால வந்து அந்த மாதிரி விஷயம் எல்லாம் இல்லை, என்னவா இருந்தாலும் சாப்பிடுவாங்க, பறக்கிறது, ஊடுறது, ஓடுறது எல்லாமே சாப்பிட்டு இருக்காங்க. அது அவங்களோட ஹேபிட், அதை நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா இப்போ இந்த ஆரிஜின் வந்து இந்த வைரஸ் வந்து சைனால இருந்து தான் வந்திருக்கு. நம்ம எல்லாருக்குமே தெரியும், நம்ம படத்துல கூட பார்த்தா பாம்பு கறி சாப்பிட்டாலே கண்டிப்பா அது சைனால இருந்து தான் பண்ணிருப்பாங்க அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில அந்த ஊர்ல ஒருத்தருக்கு வந்து இந்த பாதிப்பு வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. கொரோனா வைரஸ் வவ்வால் கிட்ட இருந்து தான் நம்ம எல்லாருக்குமே பரவி இருக்கு. வவ்வால் கிட்ட இருந்து எப்படி பரவுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சைனால இருக்கவங்களுக்கு வவ்வால் சாப்பிட்ற பழக்கம் இருக்கு அப்படின்னு பேசப்படுது. சில பேர் வந்துட்டு பாம்பு கறி, அங்க வந்து சில பேர் கிடையாது, பல பேர் பாம்பு கறி சாப்பிட்டு இருக்காங்க. அந்த பாம்பு வந்து வவ்வால சாப்பிட்ற பழக்கம் இருக்கு இல்லைங்களா, ஒரு ஃபுட் செயின் ரியாக்ஷன் தான், ஒன்னு ஒன்னு ஒன்னொன்னு அந்த மாதிரி அப்படியே கனெக்ட் ஆகிதான் வந்திருக்கு. அந்த பாதிக்கப்பட்ட வவ்வால கூட அவங்க சாப்பிட்டுருக்கலாம், இல்ல அந்த பாதிக்கப்பட்ட வவ்வால சாப்பிட்ட பாம்பு கூட அவங்க சாப்பிட்டுருக்கலாம். அதனால ஒரு மனிதருக்கு பாதிப்பு ஏற்பட்டு அது அப்படியே ஒருத்தவங்களுக்கு பரவி இப்போ சென்னை வரைக்கும் வர்றதுக்கு அபாயம் இருக்கு. மேப்ல வந்து பாத்தீங்கன்னா சைனா இந்தியாலாம் இந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா இந்த ஒரு ப்ராப்ளம்னு வரும்போது எவ்வளவு பயமா இருக்கு இல்லைங்களா. எங்க இருந்தாலும் மனுஷங்க மனுஷங்க தான், சோ நம்மள இருந்து நம்ம தான் வந்து பாதுகாத்துக்கணும், நம்மள பாதுகாக்க வேற யாருமே வர மாட்டாங்க. இந்த விஷயம் நான் ஏன் சொல்றேன்னா, வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்னு ஒன்று இருக்கு. எல்லா ஒரு விஷயத்துக்குமே ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கிற மாதிரி ஹெல்த்துக்கு இவங்க தான் வந்து ஒரு பெரிய ஆர்கனைசேஷன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவங்களே இது ஒரு இன்டர்நேஷ்னல் டிசீஸாக வந்து இப்போ ரீசெண்டாக அறிவிச்சிருக்காங்க. ரொம்ப ஒரு அபாயகரமான ஒரு விஷயம் இந்த கொரோனா வைரஸ் இப்போ பரவி வந்துட்டு இருக்கு. சைனாலேருந்து சென்னைக்கோ இல்லை எந்த ஒரு ஊருக்குமே வந்து ஃப்ளைட்டு ஸ்டாப் பண்ணிட்டாங்க, ட்ரெயின் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு விஷயத்த ஸ்டாப் பண்ணி வச்சாலும் காற்று அப்படின்ற ஒரு விஷயத்த யாராலுமே ஸ்டாப் பண்ண முடியாதுங்க. ஏன்னா நீங்க அது ஃப்ளைட்ல தான் காத்து வரணும்னு அவசியமே கிடையாது, ஜென்ரலாவே காத்து வந்து பரவிட்டே தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கான ஒரு மருந்தோ இல்லை வந்து இதுக்கான ஊசி இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே இன்னும் அதுக்கு வந்து கண்டுபிடிக்கப்படலை. ஏன்னா இந்த வைரஸ் அப்படின்றத இப்போதான் ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருக்கு வேணாலுமே இந்த வைரஸ் வரலாம். ஆனால் ரொம்ப முக்கியமாக வந்துட்டு உடல்ல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் இந்த நோய் வந்து பாதிக்கும். 45 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் இதை டக்குன்னு அட்டாக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமே நம்ம வந்துட்டு மைண்டில் வச்சுக்க கூடாது. சின்ன குழந்தைகளாக இருந்தாலுமே அவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி தாங்க. ஸோ அதனால குழந்தைகளாகட்டும் பெரியவங்களாகட்டும் நம்ம தான் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும். ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து ஃபாலோ பண்ணாலே இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம வெளியே வந்துடலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை. சாப்பிட்றீங்களா, ப்ராப்பராக சாப்பிடுங்க. இப்போ வெளியெல்லாம் நம்ம போய் சாப்பிட்றோன்னா மோஸ்ட்லி நீங்கள் யூஸ் அண்ட் த்ரோ வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு பிளேட்டு நம்ம சாப்பிட்றோம், அதை வாஷ் பண்ணிட்டு சாப்பிட பழகிக்கோங்க. வீடாக இருந்தாலும் சரி, இப்போ ஆஃபீஸ்லலாம் நிறைய பேருக்கு வந்துட்டு நம்ம பிளேட்லாம் எடுத்துகிட்டு போக மாட்டோம். அந்த மாதிரி விஷயமா இருக்கும்போது ஹாட் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ரொம்ப வந்து ஜென்ரலாக நம்ம யோசிச்சுட்டு இருக்க விஷயம், ஸ்னீஸ் பண்ணால் பரவும், அதுக்கப்புறம் கை கொடுத்தா பரவும் அப்படின்ற ஒரு விஷயம். அதெல்லாம் தாண்டி இன்னொன்று இருக்குது, நீங்கள் வந்து டோர் ஓப்பன் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுக்கப்புறம் இந்த கையெலாம் வந்துட்டு நம்ம வாஷ்ரூமில் ஒரு மிஷின் இருக்கும், அதில் போயிட்டு நம்ம கையெல்லாம் வந்துட்டு காய வைப்போம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒழுங்காக டிஷ்யூவை வாங்கிட்டு நீங்கள் தொடச்சிக்கலாம். இல்லை நீங்களே உங்களுக்குன்னு தனியாக ஒரு கர்ச்சிஃப் வச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து அதை வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க, யார்கிட்டையுமே எதுவுமே கொடுக்காதீங்க. உங்களோட பொருள்னால் நீங்களே வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு நோய் பரவக்கூடிய விஷயங்களா இருக்கிற விஷயங்களா ஜென்ரலாக வணக்கம் சொல்லி பழகிக்கோங்க. கை கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சாப்பிட்டுட்டு இருப்போம், ஹேண்ட் வாஷ் பண்ணியிருப்போம், சில பேர் வந்து அந்த சோப் போட்டிருக்க மாட்டாங்க. கை கொடுக்கறதுனால அதில் கூட பரவலாம். ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு வணக்கம் சொல்லி பழகிக்கிறதே ரொம்ப நல்லமான விஷயம் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ஃப்ரூட்ஸ் ஆகட்டும், வெஜிடேபிள்ஸ் ஆகட்டும், எந்த ஒரு பொருள் நீங்கள் வாங்கினாலும் அதை ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நிறைய நோய் வந்து வர்றதுக்கு வந்து நம்ம ஸ்டாப் பண்ணலாம். கொரோனா வைரஸ் மட்டும் இல்லைங்க, டெங்கு, ஃப்ளூ, அதுக்கப்புறம் சிக்கன் குனியா இப்படின்ற நிறைய வைரஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ கொரோனா வைரஸ் வந்திருக்கிறதுனால நம்ம அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு சின்ன காய்ச்சலாக இருந்தாலும் இல்லை அது போயிடும் அப்படின்னு நினைக்காம
நீங்கள் டாக்டர் கிட்ட போயிட்டு டாக்டர் கிட்ட என்ன விஷயம் வந்து சொல்லணுமோ எல்லாமே சொல்லி நீங்கள் டேப்லெட்ஸ் எடுக்க கற்றுக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வந்துட்டு நாளைக்கு ஒரு பெரிய விஷயம் வரும்போது நம்மளும் ஒரு விக்டிமா ஆகாமல் இருக்கிறதுக்கான ஒரு வழிமுறைகள் தான் இதெல்லாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து மாஸ்க் போட கற்றுக்கோங்க. ஒரே ஒருத்தவங்க மாஸ்க் போட்டு ரோட்ல போனா சென்னையில நம்ம அவங்கள வந்து என்னடா இவங்க இப்படி போறாங்க, ரொம்ப சீன் போடுறாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனா அப்படிலாம் கிடையாது. ஒருத்தவங்க ஃபாலோ பண்றதை பார்த்து நம்ம மத்தவங்க நல்ல விஷயமா இருந்தா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்றது தப்பே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு மாஸ்க் போட்டிங்கன்னா தான் நம்ம பேசும்போது நம்மளோட சுவாசம் மற்றவங்களுக்கு போய் படும்போது அதனால கூட அவங்களுக்கு வந்து ப்ராப்ளம் வரலாம். நம்ம என்னதான் வந்து மூணு வேளை பல்லு தேய்க்கிறோம், ரெண்டு வேளை பல்லு தேய்க்கிறோம், குளிக்கிறோம், அதெல்லாத்தையும் தாண்டி சில விஷயங்கள் வந்து எப்போவுமே ஸ்டாப் பண்ண முடியாது. இயற்கையான விஷயங்கள் எதுவுமே நம்ம கையில் வந்து ஹோல்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கான விஷயங்களை நம்ம பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்மளோட நாட்டை இப்போ பயமுறுத்திட்டு இருக்க இந்த கொரோனா வைரஸ், அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான வழிகள் தான் இது எல்லாமே. உங்களால் முடிஞ்சால் இந்த வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி, இந்த மாதிரி சில விஷயங்கள் தான், ரொம்ப சின்ன விஷயமாக தான் இருக்கும், இதெல்லாம் நீயும் ஃபாலோ பண்ண, உனக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது. கொரோனா வைரஸ் மட்டும் இல்லை, எந்த ஒரு வைரஸுமே நம்மளை பாதிக்காமல் நம்ம பார்த்துக்கணுன்னா நீங்கள் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். யூஎஸ் தமிழ் ஹெச்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.